ஏய் பாப்பா, குட்டிங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏய் குட்டிங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சேர சோழ பாண்டியர், வா சொல்றேன். எது? அங்கிளுக்கு விக்கல் அடிச்சு தண்ணி குடிச்சேன், தப்பா? அங்கிளுக்கு விக்கல் எடுத்தது தண்ணி குடுத்த, தப்பா? வணக்கம், நான் சத்யமூர்த்தி ஜெயகுரு, டைரக்டர். இப்போ ஆன்மீக அழைப்பு படம் எடுத்து முடிஞ்சிருச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சு அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக போகுது. முதல் படம் விவசாயியை பற்றி எடுத்தேன், விவசாயியை பற்றி, கீழக்காடுன்னு படம் போன 2019 ரிலீஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பட்டவன் ஒரு படம் இன்னொரு டைரக்டர் பண்ணார், நம்ம இதில் ரிலீஸ் பண்ணோம். இது மூணாவது படம். இது இந்த படம் வந்து ஒரு மறு எல்லாருக்கும் வேண்டிய ஒரு எல்லாருக்கும் உள்ள காமனான ஒரு சப்ஜெக்ட், என்னென்னா மறுபிறவி. நமக்கு வந்து கர்மா முடியலன்னு வச்சுக்கோங்களேன், கர்மா முடியலைன்னா பிறவியில் பழுத்தாகணும். இந்த பிறவியில் வந்திருக்கோம்னா போன பிறவியில் உள்ள கர்மா வந்திருக்கோம். அப்போ இந்த பிறவியில் நம்ம பார்க்குறோம், புதுசாக யாராவது வந்து ஒருத்தரை பார்க்குறோம்னா அவரை வந்து நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு நினைப்போம். ஆனால் என்ன காரணம், பார்த்துருக்க மாட்டோம். என்ன காரணம்னா, நம்ம போன பிறவியில் அவருக்கும் நம்மளுக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு இருந்திருக்கு, அதனால தான் இந்த பிறவியில் நம்ம பிறந்திருக்கோம். அவரை முன்னே பிறகு தொடர்பு இருந்ததுனால அவரை பார்க்குறோம், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லோம்ல, அந்த கான்செப்ட் தான் மெயின். இங்கே போன பிறவியில் ஒரு இருக்கிற ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அரசர் காலத்தில் வந்த பகை, அவங்க பகை, அது உள்ள எதிரிகள் எல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜிலாம் இப்போ வந்து பிறக்கிறாங்க. அவங்க வேறு வேறு பகுதியிலேருந்து எப்படி ஒன்றா சேர்ந்து அந்த எதிர்ப்பு நெகட்டிவ் எனர்ஜியை கொண்டு மறுபடியும் அந்த கர்மா தொலைக்கிறதுக்கு பாடுபடுறாங்க, கர்மா முடிஞ்ச உடனே இப்படி போகிறாங்க அப்படின்றதான் கதை. இது எல்லாருக்கும் உள்ளது. நீங்கள் ஒரு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட கர்மா என்னன்றது, போன பிறவியில் என்ன இருக்கோ அதுக்கேற்றபடி தான் உங்களுக்குள்ள கர்மா. அதனால் எல்லாருக்கும் உள்ள காமனான சப்ஜெக்ட் தான் மறுபிறவி. இதை வந்து மறுபிறவி உள்ளுண்டுன்னு சொன்னது நம்ம நாடி ஜோசி, அகஸ்தி நாடி ஜோசியர் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கார், உலகத்தில் எல்லாம் நடக்கிறையும் முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருக்கார். அவரோட நிரூபிச்சை காட்டியிருக்கார், போன பிறவியில் ஒரு மன்னராக இருந்தவர் இந்த பிறவி ஒரு இன்ஜினியராக இருக்காருன்றது ஒரு நிரூபணம் பண்ணி காட்டியிருக்கார். அதை தான் வச்சு மெயினாக வச்சு தான் நம்ம இந்த படத்தை எடுத்தோம். அவர் நாடி அவர் ஜோசியரும் வந்து அந்த கான்செப்டை சொல்கிறார் நம்ம இதில் வந்து ஒரு பாகத்தில் வந்து எல்லாமே சொல்லி அவரே ஆரம்பத்துலேயும் கடைசியும் வராரு. எல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியாக நம்மளுக்கு நம்ம இருக்கிறோம்னா அதுக்கு நம்ம கர்மா முடிகிறவனு இருந்து தான் ஆகணும், பாவத்தை தீர்க்கணும். அதனால் அந்த இதுதான் ரொம்ப நல்லா வந்திருக்கு படம், எல்லாருக்குமே பிடிக்கும். அதாவது பாசிட்டிவாக இருக்கிறவங்களுக்கும் நெகட்டிவ்களுக்கும் அவங்களுக்கும் உள்ளது இருக்குது. கடைசியாக அவங்க ஒன்றா சேர்ந்து நல்லா வர்றாங்க அப்படின்றதெல்லாம் இருக்குது. அது எல்லாமே பாட்டு ரிலீஸ் பண்ணிட்டோம். பாட்டு வந்து மாறன் மியூசிக்னு சொல்லி நம்ம எங்களோட கம்பெனி சத்யசிவா கிரியேஷன்ஸ், எங்கள் மூணாவது படம் இது. அதில் மாறன் மியூசிக்கல்ஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம், அதில் தான் பாட்டெலாம் ரிலீஸ் பண்ணிட்டோம். இப்போ வேர்ல்டு வைடு 30 சேனலில் அமேசான், ஸ்பாட்டிஃபை அப்படி எல்லா இதுலேயும் பார்த்தா என் பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லா பாட்டுலாம் நல்லா ஹிட்டாக போயிட்டுருக்கு. அடுத்து ஆடியோ ரிலீஸ் வைக்கிற மாதிரி இருக்குது. இது மட்டும் ட்ரெய்லர் டீசர் மட்டும் ரிலீஸ் பண்ணலாம், ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போகிறோம். அடுத்து ஆடியோ ரிலீஸு, அதுக்கப்புறம் நம்ம படம் ரிலீஸ் பண்ண போகிறோம். எல்லோரும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும், அது பாருங்கள். ஆர்டிஸ்ட்டு இதில் ஆர்டிஸ்ட் மெயினாக ஆதேஷ் பாலாஜன் சிவராமன் சாரோட பையன் கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஒரு பாட்டில், அதாவது கௌரவர் இடத்துல வர்றாரு. அதுக்கப்புறம் டிவி நடிகையில் இவர் தபிக் வர்றாரு. அப்போ சிக்கல் ராஜேஷ் இருக்கார், அவர் வில்லன். திரௌபதியில் வில்லனாக வந்தவர் அவர் இதில் ஒரு வில்லனாக வர்றாரு. அதுக்கப்புறம் நந்துஸ்ரீ, அப்புறம் இவங்க தேவி பிரியா, பாபு, கமலேஷ் பாபு, சிக்கல் இவர் சதீஷ் வாரியர், இப்படி ஏகப்பட்ட இது பல படங்கள் நடித்தவங்களும் வந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் கதாநாயகி வந்து ஒரு ஹேர் ஹோஸ்டஸ், அந்த பொண்ணு அவங்க நடிகனு வந்து அவங்க அம்மாவோட விருப்பத்தோடு உள்ளே வந்தாங்க, சுபிக்ஷான்ட்டு. நல்லா நடிச்சிருக்காங்க நாங்க அவங்களோட இது. அவர் டான்ஸர், அவங்க ஹேர் ஹோஸ்டஸாக இருந்தவங்க நடிக்கணும்னு இருக்கா நம்ம படத்துக்காக நடந்து நடித்தாங்க. அது ஒரு படத்தோடு நிறுத்திட்டாங்க, அடுத்த படம் வராங்களான்றது அந்த படத்தை முடிஞ்ச போகிறது தான் தெரியும். நல்லா பண்ணியிருக்காமல அது போன பிறவியில் ஒரு ஏட்டு குடியில் பிறந்த பொண்ணு இந்த பகுதியில் சாதாரணமாக ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜிக்கு எதிர்த்தா போராடுறாங்கன்றதான் கதை. நல்லா பண்ணியிருக்கேன். அதுபடி அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் அசாருதீன் புதுசாக தான் இது பண்ணியிருக்காரு. அப்புறம் பாடல்கள்லாம் நல்லா பெரிய பாடல்கள், பெரிய 4-5 ஆல்பம் பாடல்கள் பாடுனவங்க இருக்கார். சிங்கரில் இவர் பாண்டிச்சேரி கிருஷ்ணமூர்த்தின் இருக்கார், அவர் பெரிய அவர் ஒரு உத்தம் தானத்தை கேட்டுன்னு ஒரு பாட்டு பாடியிருக்காரு, அது நிறைய ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ நிறைய படத்தில் கேட்டு பார்க்கலாம்.
அவர் இமான் சாரோட ஃப்ரெண்டு, அதனால் அவர் கூட பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்ல சொன்னார் அந்த பாட்டை. அதே மாதிரி நான் ஒரு பாடல் பண்ணியிருக்கேன், சோக பாட்டு, கச்சி கொடி கொடிகள் இல்லாமல் ஒரு பாட்டு, அது இந்த ரிலீஸ் ஆக போகுது இந்த இடத்துல. அது மாதிரி நிறைய பாடியிருக்கோம், நிறைய புதுமுகங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கேன். ஒரு 100 புதுமுகங்களுக்கு இந்த தடவை வாய்ப்பு கொடுத்துருக்கேன். இப்படி இருந்தாலும் 100 புதுமுகங்கள் வர்றாங்க. இதில் நான் ஒரு வாத்தியார்ன்ற பொருள்லையும், போன பிரிவில் ஒரு அரசன்ற போதையும் இருக்கிறேன். அவர் நான் நடிச்சிருக்கேன். திரைக்கதை வசனம் நான் தான் பண்ணியிருக்கேன். பாடல்கள் கூட எழுதியிருக்கேன். ஏன்னா இந்த சூழ்நிலையில் என சில கேரக்டர்ஸ் பண்ணுறப்ப அந்த கேரக்டர் லாப்ஸ் ஆகிறப்ப நம்ம உள்ளே நுழையிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வச்சு. ஏன்னா புதுமுகங்கள் நிறையா கொடுக்குறப்ப அவங்க கண்டினியூட்டியாக வருவாங்கன்னு எதிர்பார்க்க முடியல. சில நேரத்தில் வருவாங்க, சில நேரத்தில் வரல. அவங்களோட போர்ஷன் வச்சுருப்போம், வரமாட்டாங்க. அதனால் அதெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அதுக்காக நான் ஊடகம் நுழைஞ்சு ஊடகம் நடிச்சிருப்பேன். அதை பார்த்தா மெயின் பார்ட்டு நான் தான் ஆகிற மாதிரி. இப்போ ஹீரோ ரேஞ்சுக்கு நான் வந்துட்டேன்னு வச்சுங்களேன், அடுத்து அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் எல்லோரும் ஒரு 5 ஹீரோ 5 ஹீரோயின் தான் சின்ன சின்ன பாட்டு பண்ணுறாங்க. அதே மாதிரி 5 வில்லன் அவங்களுக்குள்ள இது, அதாவது 5 வில்லனுக்கு நெகட்டிவ் பாட்டு, 5 ஹீரோன்றது பாசிட்டிவ் பாட்டு. ரெண்டு பேரும் எப்படி கடைசியாக ரெண்டு பேருமே சேர்ந்து கர்மா முடிஞ்சோன்னு கிளம்புறாங்க, அதுதான் கதை. பாருங்கள் எப்படி வச்சுருக்குன்றது பாருங்கள். நல்லா ஷூட்டிங் வந்து காரைக்குடி ஏரியாவில் நம்மளுக்கு எடுத்தோம். காரைக்குடி பிள்ளையார்பட்டி தான் முதல் ஆரம்பித்தோம். பிள்ளையார்பட்டி, அப்புறம் குன்றக்குடி, அப்புறம் இங்கிட்டு இது அரண்மனைக்கிட்ட கூட, செட்டிநாடு அரண்மனை கூட எடுத்தோம். நாகப்பட்டினத்தில் ஏரியா எடுத்துருக்கோம், நாகப்பட்டினம் கொஞ்சம் பண்ணோம். சென்னையில் எடுத்தோம், சென்னையில் சிதம்ப இது தெல்லார், அப்புறம் இது குன்றத்தூர் இந்த ஏரியாவில் இந்த பார்க்கில் கூட எடுத்திருக்கோம். கேமரா வந்து பெரும்பாலும் காந்தின்னு ஒருத்தர் தான் எடுத்தார், காந்தி விஎன் காந்தி அவர் தான் பண்ணார். அது தவிர சில இது வந்து ரெட் எபிக்கில் எடுக்கிறப்ப அந்த இதில் சில பேர் கேமராமேன் வந்தாங்க. இவர் காரைக்குடியில் இருக்கிறப்ப இந்த டிவி அந்த லோக்கல் டிவியோட சேனல் பையன் தான், அவர் வந்தார். சதீஷ்னு ஒருத்தர் வந்தார். அது மாதிரி 2 பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். கேமராமேன் 3 பேர் வராங்க. அது மாதிரி சின்ன சின்ன ஃபைட்டிங் சீன் வச்சுருக்கோம், சில டான்ஸ் வச்சுருக்கோம். பெருசாக பெரிய ஃபைட்டிஸ்லாம் வைக்கல, ஒரு ஸ்ட்ரகிளிங் தான் இருக்கும். கதை தான் மெயின், கதை மூவ் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். அந்த கதையில் எப்படி எப்படி பிரச்சனைகள் எப்படி இப்படி வருதுன்றது தான் இது முக்கியமாக இருக்குது. பாருங்கள், எல்லோரும் பாருங்கள், நல்லா இருக்கு. மறுஜென்மம் இருக்குது சொல்கிறீங்களா? மறுஜென்மம் நிச்சயம் உண்டு சார், மறுஜென்மம் நிச்சயம் உண்டு. மறுஜென்மம் இருக்கிறதுனால தான் நீங்களும் இப்போ வந்து பார்க்குறீங்க. போன ஜென்மத்தில் தொடர்பு இருக்கிறனால நீங்களும் வரீங்க, நாங்களும் எல்லா சார் இருக்காங்க. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்போ போன பிரச்சனை தொடர்பு இருக்குது, நிச்சயம் இருக்குது. இப்போ இந்த பிறவியில் நம்ம என்ன கர்மா செய்கிறோமோ அதுக்கேற்றபடி அடுத்த பிறவியில் நமக்கு பிறவி உண்டு, அது நிச்சயம். ப்ரூவ் பண்ணியிருக்கார் இவரே, நாடி ஜோசியில் ப்ரூவ் பண்ணியிருக்கார். ஒரு இடத்துல கர்நாடகத்தில் இதுக்கே போனார், 80 கிலோமீட்டர் போனாங்க வண்டியிலே. வந்து போய் ஒரு அரசர் வீட்டில் போய் போய் இதை பார்த்துருக்காங்க. அரசர் வீட்டில் அந்த அரசர் வந்து சின்ன பிள்ளையில் இறந்த கத்தி குத்தி போட்டு இறந்து போகிறார். அவரோட ஃபோட்டோ இருக்குது. இப்போ இருக்கிற ஒரு இன்ஜினியர் கூப்பிட்டு போகிறாங்க, அகசிய சொல்ல சொல்ல அவங்க 80 கிலோமீட்டர் வண்டியில் போகிறாங்க. போய் அந்த கர்நாடகத்தில் அந்த பேலஸ்க்குள்ளே போனவொன்னு அந்த ஃபோட்டோவும் அந்த காலத்தில் அவர் சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோ, இன்ஜினியர் ஃபோட்டோ ஒன்றா இருக்குது. அப்போ ஈஸியாக ஏகப்பட அந்த அதே மாதிரி கையில் அவர் வயிற்றில் ஒரு சின்ன கீரல் மாதிரி இருக்கும் இந்த இன்ஜினியரில். அது ப்ரூவ் பண்ணி ஒரு ஃபோட்டோ இதை போட்டிருக்காரு. மறுபடியும் இருக்குது, அது இது கிடையாது. ஆன்மான்றது இருக்குது. ஆன்மா வந்து கர்மா முடிஞ்சால் தான் போகும், அது வரைக்கும் இதை சுற்றிக்கிட்டு இருக்கும். இடையில வந்து இறந்து போனாலும் அந்த கர்மா முடிஞ்சால் தான் வெளியே போகும். அது ஆவியாக இருக்கும், பேயாக வரும், அதோட கர்மா முடிஞ்சவொடனே கிளம்பும். அதான் கற்பனை, அதாவது பழைய ஏடுகளை பார்த்து சில மன்னர்களோட ஆட்சியை பற்றி தான் எழுதணும். ஆனால் இப்போ பார்க்குறப்ப உண்மையே நடந்துருக்குமா அப்படின்னு எங்களுக்கே தெரியுது. போன இதில் டிவியில் கூட சொல்லியிருந்தேன், போன அவுட் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணுறப்ப பாக்யராஜ் சார் ரிலீஸ் பண்ணார். அப்போ வந்து பேட்டியில் இருக்கிறாங்க, கதை எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் பார்க்குறப்ப உண்மையிலே நடந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி எங்களுக்கே தோணுச்சு. அப்படி கதை அப்படி வந்துருச்சு. கற்பனை கதை தான் ஆரம்பித்தோம், ஆனால் உண்மையிலே நடந்திருக்க மாதிரி தான் எங்களுக்கு இப்போ தோணுது. இப்போ ஏன்னா நிகழ்ச்சியில் எல்லா வர்றவங்க, எல்லாம் நடிக்க வந்தவங்க, எல்லோரும் வர்றவங்க ஒரு ஏதோ ஒரு இதில் வர்றாங்க. ஒரு உந்துதல் படி ஒரு அழைப்பு, ஆன்மீக அழைப்புன்னு சொல்கிறோம்ல, ஒரு அழைப்பின் பேர் வர்றாங்க, வந்து நடிக்கிறாங்க, வந்துட்டு நடிச்சிருப்பாங்க, அதான் ஆன்மீக அழைப்புன்னு சொல்கிறோம். முடிஞ்சவுடனே ஒரு பெரிய இடத்துலேருந்து அனுப்பிறது, நான் அங்கே போகிறோம். அந்த மாதிரி எல்லாருக்கும் அழைப்பு வந்துச்சு, வந்து நடித்தோம், முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து ரிலீஸ் ஆக போகுது, இதுதான் ஆன்மீக அழைப்பு. இப்போ இந்த கதையில் வந்து மாடி ஜோசியர் இருக்கார், பாபு இருக்கார், அவர்கிட்ட பேசுகிற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது. மறுபிறவி உண்டு, கர்மா உண்டு அப்படின்னு சொன்னார். அதில் அதுபடி என்னென்னா, ஒரு அவர் ப்ரூஃப் பண்ணி காட்டியிருக்காரு ஒரு இதில், ஒரு போன ஜென்மத்தில் மன்னராக இருக்க இப்போ ஒரு இதாக ப்ரூஃப் பண்ணி வீடியோ போட்டிருக்காரு. அதை வச்சு தான் அந்த கதையை பில்டப் பண்ணி எடுத்தோம்.
கதை பிடிச்சோம். அவரும் ராடி ஜோசியரும் இந்த கதையை சொல்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஆரம்ப கட்டத்தில் வர்றாரு, பின்னாடியும் கடைசியாக முடிக்கிறதுக்கும் வர்றாரு. ஒரு சிறப்பான ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு டயம் கிடைக்கிற நேரத்தில் இந்த கதையில் வரணும், மறுபுறை உண்டு சொல்கிறதுக்காகவே இது வந்திருக்காரு. எல்லாருக்கும் மறுபுறை உண்டு, நிச்சயம் அடித்து சொல்கிறேன் மறுபுறை உண்டு. அதனால் இந்த காலத்தில் என்ன செய்கிறீங்களோ அதுக்கேற்றபடி தான் உங்களுக்கு கர்மா இருக்கும். கர்மா முடிஞ்சு எப்படி நல்லா செஞ்சீங்கன்னா நல்லதாக கிடைக்கும், கெட்டா செஞ்சு கெட்டதாக கிடைக்கும். அதனால் போன பிறமி கர்மா வந்து உங்களுக்கு நல்லது அமையும் அப்படின்னு தான் கதை. எல்லாரும் பாருங்கள், பார்க்க வேண்டிய கதை. நிறைய பார்த்துட்டு வித்தியாசமாக இருக்குன்றாங்க எல்லாருமே. இந்த கதை வந்து யாருமே இது எடுக்கலை, வித்தியாசமான கதையை பிரம்மாண்டமாக இருக்குது, ரொம்ப குறைச்சி சில இதாக எடுத்தாலும் பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்லாயிருக்கு, நிச்சயம் ஜெயிக்கும், எல்லாரும் பார்க்கணும்னு ஆசை இருக்கேன். எப்போ விடுறீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. நாங்கள் இந்த சில வேலைகள் முடிச்சுட்டு இந்த தேட்டரு எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் ஏப்ரல் தான் பண்ணலான்னு இருக்கோம், வந்துடும். எல்லோரும் பாருங்கள், எல்லோரும் பார்க்கக்கூடிய அதாவது நான் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கேன், இதில் வந்து நடித்தவங்க ஏதோ ஒரு என் தொடர்பில் இருக்கவங்க வராங்க. அதே மாதிரி பார்க்கணும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா நினைக்கிறவங்கன்னா அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும்னா தான் பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்க முடியும். நீங்கள் நெகட்டிவிட்டி சைடு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க என்னடா அதுன்னு நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்க முடியாது. நல்லது நல்லது நினச்சிட்டு நல்லது நினச்சிவாங்க, உங்களுக்கு படம் பார்க்கலாம். அது எல்லோரும் பார்க்க வாங்க, எல்லோரும் நல்லவர்கள், எல்லோரும் நல்லவர் தான். அது அதனால் வந்து பாருங்கள், எல்லோரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம்.